தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இது இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய இந்த மே மாதம் நமக்கு எப்பொழுதுமே பைபிள் ஸ்டடி ஹாலிடே விடுவோம், ஸ்கூல் மாதிரி தான். ஆகையினால இது இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடைசி பிற்பாடு ஜூன் மாதத்தினுடைய முதல் புதன்கிழமையில் மறுபடியும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். பிறருக்கு நினைப்பூட்டி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு நிருபம் 4:8 தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வோம். யாக்கோபு 4:8 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள், பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்கிறார். கான்டெக்ஸ்ட் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையின் விளைவாக தான் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். அது என்ன, அதை மேற்கொள்வதற்கு கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும், ஒன்று. இரண்டாவது, கிருபையை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடிப்போவான். அப்போது பிசாசினுடைய அடிப்படை நோக்கம் தந்திரம் என்ன என்று கேட்டால், மனிதனை தேவனிடமிருந்து என்ன செய்ய வேண்டும், பிரிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய அஜெண்டா. பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும், தொழில் இடத்துல பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். டெவல்னு சொன்னாலே டபுள்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எப்போவுமே அவன் பிரிவினை இல்லையா, அதாவது விஷன் சொல்கிறோம் இல்லையா, விஷன். அந்த விஷனில் பிசாசு உள்ளே போந்துட்டான்னா டிவிஷன் வந்துடும். டிவிஷன் வந்தாலே அந்த இரட்டை தரிசனம் இருந்தாலே விளங்காது. ஆக அவனுடைய நோக்கம் என்னவென்றால் பிரிப்பது, அதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய வேலை பிரிப்பது என்று சொன்னால் தேவனுடைய வேலை என்ன செய்வது, சேர்ப்பது இல்லையா. அப்போது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய வேலை வந்து பிரிக்கிற வேலையாக இருக்கிற அப்படின்னாலே அவனை எதிர்த்து நிற்பது எப்படி என்று கேட்டால் தேவனுடைய வேலை சேர்க்கிற வேலை. ஆகினாலே டு ரெசிஸ்ட் த டெவில், பிசாசை எதிர்த்து நிற்பது என்று சொன்னால் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனோடு கூட ஒத்துழைப்பு கொடுப்பது. தேவனோடு கூட என்ன செய்வதுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பது. அப்போ அவன் பிரிக்கிறான் என்று சொன்னால் தேவன் என்ன செய்கிறார், சேர்க்கிறார். அதனால தான் 7 எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லிட்டு 8 ஆண்டவரோடு கோஆப்ரேட் பண்ணுங்க. எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது, தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள், சேருங்கள். ஏன்னா அவன் கேப் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு பார்க்குறான். நாம் வந்து ஆண்டவரோடு ஒத்துழைப்பது எப்படி என்று கேட்டால் இந்த பிளவு பிரிவினை வராமல் என்ன செய்வது, தேவனோடு இணைந்து வருவது. ஆக கடந்த வாரங்களில் ஏன் இந்த பிரிவினை என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். இப்போ அதே வசனத்தில் இந்த பிரிவினை எப்படி சரி பண்ணணும் என்பதை குறித்தும் வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார், சேருவார். பாவியிலே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன செய்ய வேண்டும். அப்போ தேவனிடத்தில் கிட்டி சேருவது என்று சொன்னால் என்ன, கரங்களை சுத்திகரிப்பதும் மனதை ஒருமுகப்படுத்துவதும். இணைந்து சொல்லுங்கள், கரங்களை என்ன செய்ய வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். அப்புறம் மனங்களை என்ன செய்ய வேண்டும், ஒருமுகப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு வகை பைபிளில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முறையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் திஸ் இஸ் ஹவ் வி கம் க்ளோஸ் டு காட், கிளீன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுனைட் அவர் ஹார்ட்ஸ் டுவர்ட்ஸ் காட் இல்லையா. நம்முடைய கரங்களை சுத்திகரித்து நம்முடைய இருதயங்களை என்ன செய்ய வேண்டும், ஒருமுகப்படுத்தணும். ஆனால் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார், பாவிகளே அப்படின்னு சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டாரு, பாவிகளேன்னு சொல்லிட்டார். யாக்கோபு நிருபம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்படுகிற நிருபமா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எழுதப்படக்கூடிய நிருபமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் எழுதியிருக்கார். ரட்சிக்கப்பட்டவங்கள பரிசுத்தவான்களேன்னு தானே சொல்லியிருக்கணும் இல்லையா. ஏன்னா ஒன்று கொருந்தியரில் பவுல் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறாரு இல்லையா, கொருந்து சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு 1 சொல்லிட்டு 3 வரும் பொழுது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்னு வேறு சொல்லிட்டார். ஏன்னா கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரா, இல்லை இல்லை, பொசிஷ்னலி வி ஆர் ஹோலி பட் எக்ஸ்பீரியன்ஷியலி, அதாவது ஸ்தானத்தின் அடிப்படையில் பரிசுத்தவான்களாக தான் அந்த கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது அன்றாட நடைமுறையிலும் எப்படி இருக்க வேண்டாம், நம்ம பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கிறோம் எப்படி சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்களேன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லிட்டார், பாவிகளே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் தப்பாக சொல்லிட்டாரா, கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் சொல்கிறாரு. எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருங்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டாம், விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது பாருங்கள், பாவிகளே என்று சொல்லும் பொழுது பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. என்ன பேர் அப்படின்னா, பாவிகளின் இல்லையா, சிநேகிதர்
இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் சின்னர்ஸ் யார் அப்படின்னு சொன்னோம்னா, தே ட்ரை டு லிவ் அ காட்லி லைஃப், முடியாதுங்கிறதுனால தே கேவ் இட் அப். அதாவது பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியாதுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது அப்படின்னு விட்டுட்டாங்க. இந்த ஒத்து வராதுன்னு தோற்று போன அந்த கண்ணோட்டத்தில் தோற்று போன ஆளுகளுக்கெல்லாம் யார் சிநேகிதர், இயேசு ரொம்ப சிநேகிதர். இதனால தான் அந்த பரிசுத்தவான்னு நினைக்கிற பரிசேயருக்கு இதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ பாவிகள் என்று சொல்லும் பொழுது சிம்பிள் டெஃபினேஷன் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, டு சென் இஸ் டு ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். பாவம் என்பது தேவன், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் அப்படின்னு இருக்கிறோம். மகிமைன்னு சொல்லும்போது தேவ ஆங்கிலம் ரொம்ப இருக்கும், வி ஃபால் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, அதாவது தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுகிறது அல்லவா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிறார். ப்ரீ சால்வேஷன் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் போஸ்ட் சால்வேஷன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் தான். வார்த்தையின்படி உங்களை என்னையும் வேதம் எப்படி தான் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்தவான்களாக நாம் இருந்தாலும் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, வாய்ப்பு இருக்கிறோம். அப்போ மறுபடியும் அந்த டெஃபினேஷன் தான், ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய கிருபையை, அதாவது பாவம் செய்து தேவன் மகிமையற்றவர்களானோம். ஒவ்வொரு முறை நம்ம தவறு செய்யும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், நாம் பரிசுத்தவான்கள் அல்லாதவர்களாக போகலை என்பதை நீங்கள் அடிப்படையில் விளையுங்கள். நீங்களும் நானும் நீதிமான் சொல்லுங்கள், என்னமான் நீதிமான். அது வந்து நீதிமான்ங்கிறது ஆண்டவர் அறிவிச்சிட்டார், அறிவிச்சதுனால அதை மாற்றப்போகிறது இல்லை. ஆனால் நீதிமானாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். இது மறுபடியும் இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, பாவிகளாக இருக்கிறபடினால் தான் என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது, ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல், இது புரிஞ்சால் தான் அதை விளக்க முடியும். பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, நீங்கள் பாவிகளாக இருக்கிறபடினால் தான் என்ன செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய நேச்சரை மாற்றுறார் சொல்லுங்கள், என்னத்தை மாற்றுறாரு, நம்முடைய சுவாபத்தை, அதாவது அடிப்படையில் மாற்றுறார். உதாரணம் சொல்லணும்னா, ஒருவன் எனக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ உள்மனது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆவியில் மாற்றம் வருகிறது. ரெண்டாவது என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும், புதிதாக்க வேண்டும் இல்லையா. இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ இந்த விதமாக சொல்லலாம். இப்போ ஒருவர் மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, மரித்து போனவர் மரணம் என்றால் பிரிவினைன்னு என்ன அர்த்தம். அப்போ சரீரத்தை விட்டு ஆவி என்ன செய்திருக்கிறது, பிரிந்திருக்கிறது. ஆவி பிரிந்து போனாலும் எதை விட்டுட்டு போயிட்டார், சரீரத்தை விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போன சரீரத்தை நம்ம கொண்டு என்ன செஞ்சிடறோம், அடக்கம் பண்ணிடுறோம். இது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் ரட்சிப்பின் அனுபவம் வரும்பொழுது நம்முடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. அந்த பழைய மனுஷனுடைய சரீரம் இருக்கிறது அல்லவா, சரீரம்னு சொல்லும்பொழுது இந்த சரீரத்தை நான் சொல்லலை, ரெசிடியூ ஆஃப் தி ஓல்டு மேன், அதுதான் நம்முடைய ஓல்டு சிஸ்டம் இருக்கிறது மைண்டில், மனதில் இன்னும் என்ன செய்யவில்லை, புதிதாக்கப்படலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ரட்சிக்கப்படுவதுக்கு முன்பே இருந்த அதே பிரச்சனை இப்போவும் இருக்கிறது, இருக்குதா இல்லையா. அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா படலையா சொல்லுங்கள், சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இதுதான் ஹோம்ஒர்க் இந்த மாதம் முழுவதும், நான் அடுத்த மாதம் நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அதே பிரச்சனை தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இருக்குது. முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது பிரச்சனையாக தெரியல, இப்போ அது ரொம்பவே என்னவா தெரியுது, பிரச்சனையாக தெரியுது. இப்போ கேள்வி வந்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா படலையாங்கிறது கேள்வி இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மனம் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, புதிதாக்கப்படவில்லை. அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் பாவம்தான் செய்வார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவமும் செய்ய முடியும். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறது தான். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ என்ன பண்ணிட்டார், பாவம் செய்கிறார். இதை இன்னும் விளக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நாம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால், அப்போது கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்திலே நமக்கு தெளிவு இருக்கிறது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன், அதுதான் ஐடியல். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படின்னா என்ன அர்த்தம், பாவம் கட்டாயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால்,
பாவ உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா, வீழ்ந்து போன சரீரத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அப்படி இருக்கிறதுனால வேறு என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்போ அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய மனம் என்ன செய்யப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். எப்படி சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார், சேர்வார். பாவிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லையா, பரமப்பாவிகளே அந்த அர்த்தத்தில் அல்ல, படுபாவிகளே என்கின்ற அந்த அர்த்தத்திலும் நம்ம எடுத்துக்கொள்ளாமல், நீங்கள் நீதிமான்கள் தான், ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்கிறீங்க இல்லையா, சின் ஆக்ஷன் இருக்கிறது இல்லையா, சின் நேச்சர் ஆண்டவர் எடுத்துட்டாரு, இப்போ என்ன இருக்கிறது, சின் ஆக்ஷன் இருக்கிறது. அந்த ஆக்ஷன் இருக்கிறதுனால அதாவது ஆம்பிளிஃபைடில் நீங்கள் விரிவாக்கத்தை எப்படி கவனிக்க முடியும், ரெக்கக்னைஸ் தட் யூ ஹாவ் கமிட்டட் அ சின், நீங்கள் ஒரு பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உணர்ந்து கொண்டால்தான் இந்த கேப் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த கேப்பை என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அப்போது அந்த அர்த்தத்தில் தான் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். மறுபடியும் அதை வாசிச்சிங்கன்னா விளங்கலாம், தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த சேருவார் சேருங்கள்ங்கிறதே இடையில் என்ன வந்திருக்கு, கேப் வந்திருக்கிறது. இதை யூ ஹாவ் டு ரியலைஸ், யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ். ஆண்டவருக்கு தெரியும் நம்மகிட்ட குறை இருக்கிறது, நம்மகிட்ட பிளவு இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் யார் ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு பார்ட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், எளிமையான உதாரணம், நான் கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் அந்த ஈக்குவேஷன் என்ன செய்யும், கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் கொடுப்பதற்கு ஆயத்தம், நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள், நான் கொடுப்பதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு முழுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் கிட்டி சேருவதற்கும் ஆயத்தமாக இருக்கணும், கர்த்தர் கிட்டி சேருவதற்கும் எப்படி இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். இதில் வந்து யார் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தர் புரிஞ்சு கொள்ளணும்னு இல்லை, சொல்லுங்கள் யார் தான் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ரெண்டு உறவு உள்ள மனுஷங்கிட்ட எடுத்துட்டிங்கன்னா, அவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார், இவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் புத்தி இல்லைங்கிறது மாத்திரம் தெளிவாயிருச்சு, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதான். ஏன்னா இவருக்கு அவர் புத்தி சொல்லுங்கிறாரு, அவருக்கு இவர் புத்தி சொல்கிறாரு, நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கிட்ட குறைவே கிடையாது, யாரிடம்தான் குறைவு இருக்கிறது. அப்போ அதான் சொல்கிறாரு இல்லையா, கிட்டி சேருங்கள் பாவிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது, வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தட் வி ஹாவ் மேட் வி ஹவ் கமிட்டட் அ சின், அதாவது நாம் ஒரு தவறு செய்திருக்கிறோம், குறைபாடு நம் பட்சத்தில் இருக்கிறது, அதை சரி செய்யும்படிக்கு தான் சொல்கிறாரு, உங்கள் கரங்களை கழுவுங்கள், உங்கள் இருதயங்களை என்ன செய்ய வேண்டும், ஒருமுகப்படுத்தணும்னு சொல்கிறார். அப்போ இந்த கீ என்ன, திறவுகோல் என்னென்னா, வி ஹவ் டு ரெக்கக்னைஸ் அண்ட் ரியலைஸ் இல்லையா, நம்ம வந்து அறிந்து கொள்ளவும் வேண்டும், புரிந்து கொள்ளவும் வேண்டும், உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். இதை செஞ்சாதான் இந்த பிளவை நாம் என்ன செய்ய முடியும், சரிப்படுத்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சின் செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் காட், அதாவது பாவம் என்ன செய்கிறது என்றால் தேவனை விட்டு நம்ம என்ன செய்கிறது, பிரிக்கக்கூடியது. ஆதியாகமத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அப்போ சாவு என்கிற அந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது பிரின்சிப்பலி இட்ஸ் எ செப்பரேஷன், அதாவது மனிதனுடைய ஆவி பரிசுத்த ஆவியினுடையிலிருந்து என்ன செய்திருக்கிறது, பிளவு ஏற்பட்டிருக்கிறது இல்லையா. ஆக ரட்சிப்புப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து என்ன செய்கிறார், வாசம் செய்கிறார். அப்போ இஃப் சின் செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் காட், சால்வேஷன் யுனைட்ஸ் அஸ் பேக் டு காட், அதாவது பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது என்று சொன்னால் ரட்சிப்பு தேவனோடு நம்ம என்ன செய்கிறது, இணைக்கக்கூடியது. எத்தனை பேருக்கு அது வரைக்கும் புரிகிறது? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்போ பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு முறிந்து போவதில்லை, ஆனால் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியத்தில் என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான், எதில் தான் பிரச்சனை வருகிறது, ஐக்கியத்தில். இப்போ உதாரணத்துக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்துக்கலாம், நண்பர்கள் உறவு, கணவன் மனைவி உறவு எடுத்துக்கலாமே, அதான் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம். ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் தே டோன்ட் சீஸ் டு பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்,
அதாவது கணவன் மனைவியாக அவர்கள் இனி இருப்பதில்லை, அந்த நிலைக்கு போகிறதில்லை. ஆனால் ஒருவரோடு பேசிக்கொள்றதே என்னவா மாறிவிடுகிறது, பிரச்சனை என்ன செஞ்சிருது, மாறிடுது. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் பாவத்தில் அதாவது தெரியாமல் செய்து விட்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எல்லா பாவமும் எப்படி தான் செய்கிறோம், தெரிந்து தான் செய்கிறோம். அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ், அதாவது பாவம் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கான ஒரு ஒரு சாய்ஸும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நமக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், யூ டோன்ட் ஹாவ் டு சின், சொல்லுங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், யூ டோன்ட் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமில்லாத பட்சத்தில் செய்வோம் என்று சொன்னால் எப்படி தான் செய்திருக்கிறோம், சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு. அவசியமில்லாத பட்சத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்வோம் என்று சொன்னால் எப்படி தான் செய்திருக்கிறோம், விரும்பி தான் செய்திருக்கிறோம். அப்போ எல்லா பாவமே வில்ஃபுல் சின்னிங் தான். அப்போ அந்த பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது, அதாங்க நம்ம இங்கே கவனிக்கணும். இந்த பாவிகளேன்னு சொல்லும் பொழுது இந்த கேப்பை சரி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேணும். எவ்ரி டைம் வி சின் வி பிகம் இன்சென்சிட்டிவ் டு காட்ஸ் ப்ராம்ப்டிங்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது பாவம் செய்யும் பொழுது நம்முடைய கூர்மை இருக்கிறது அல்லவா இல்லையா, அது என்ன செய்கிறது, மழுங்கி போய் விடுகிறோம். இதை ரொம்ப எளிமையாக உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதல் முறை நீங்கள் பொய் சொல்கிறதுக்கும் ஆயிரமாவது முறை பொய் சொல்வதற்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கார். முதல் முறை பொய் சொல்லும் பொழுது எப்படி இருந்தது சார், எல்லாருக்குமே அனுபவம் இருக்குல்ல, சொல்லுங்கள் எப்படி இருந்தது, கொஞ்சம் படபடப்பாக இருந்தது, ஐயோ இப்படி பண்ணுறோமே, ஐயோ எல்லாம் செய்யக்கூடாது அப்படி எல்லாம் எண்ணங்களெல்லாம் வந்தது. ஆயிரம் முறை சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறது, பரவாயில்ல இல்லையா. அதாவது ஒருத்தர் சொன்னார், ஒரு பாவம் நீ செஞ்சாலும் பாவி தான், ஆயிரம் பாவம் செஞ்சாலும் பாவி தான், அப்புறம் ஏன் உன்னோட நிறுத்திக்கிற, நல்ல ஐடியா பாஸ்டர் இது, நான் இது வரைக்கும் இப்படி நான் யோசித்ததே இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒருத்தர் கையை உயர்த்து சொன்னார், எனக்கு 100 சர்ச் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய நண்பரும் அங்கே தான் அந்த மீட்டிங்கில் இருந்தார், ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில். மீட்டிங் முடிஞ்சோன்னா பிரேக்கில் கேட்டாரன், யோ உனக்கு ஒரு சர்ச் கூட இல்லை, எதுக்கு 100 சர்ச் இருக்குன்னு சும்மா சொல்லி கையை தூக்குனேன். ஏ ஒன்று இருக்குன்னு சொன்னாலும் பை தான், 100 இருக்குன்னு சொன்னாலும் பை தான். அதான் லெட்ஸ் மேக் சின் இம்ப்ரெசிவ், சொல்கிறதே சொல்கிறோம், கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுவோமே, வந்தால் வரட்டும் வராட்டி போய்ட்டோம். இந்த குணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே உள்ளே கொஞ்சம் மழுங்கிருச்சின்னு அர்த்தம், உள்ளே என்ன ஆயிடுச்சுங்க, மழுங்கிருச்சின்னு அர்த்தம். அதனால தான் சின்ன பிள்ளைங்களை வந்து டிசிப்ளின் பண்ணணும், எதுக்கு பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் சும்மா சட்டு போட்டுன்னு அடிச்சுட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நீங்கள் வந்தாலே ரெடி ஆகிக்குவாங்க, ரைட்டு அவ்வளோதானா, இல்லை நீங்கள் நிறுத்திட்டீங்க கம்மியாகவே அப்படி, புரியுதா உங்களுக்கு, அந்த நிலைமைக்கு போயிடும். இது மாதிரி தான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய சென்சிட்டிவிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், சொல்லுங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். நான் சொல்கிற கான்டெக்ஸ்டையும் நீங்கள் விளங்கிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இல்லையா, பாவத்தினுடைய அதாவது பெனல்ட்டி ஆஃப் சென், அதனுடைய விலைக்கிரயத்தை சிலுவையில் கிறிஸ்தன செய்திருக்கிறார், கட்டியிருக்கிறார், கட்டிட்டாரு. அதனால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, எவ்ரி டைம் யூ சின் யூ பிகம் இன்சென்சிட்டிவ் டு காட். அதாவது மறுபடியும் கவனிங்க, பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால எல்லா ஆஸ்பெக்டும் சொல்வது ஏதுவாக இருக்கும். ரட்சிப்பில் மறுபடியும் கவனிங்க, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கார். பாஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, த சின் பெனல்ட்டி ஹஸ் பீன் பேய்டு ஃபார், அதாவது பாவத்தினுடைய அந்த விலக்கிரயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், பாவத்தின் மீது வல்லமையை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதாவது பெனல்ட்டி ஹஸ் பீன் பெய்டு, பட் காட் நவ் கிவ்ஸ் பவர் ஓவர் சென். பாவத்தின் மீது நமக்கு என்ன இருக்கிறது, வல்லமை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கடைசியில் என்ன இருக்குதுன்னா, அ கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த வெரி ப்ரெசன்ஸ் ஆஃப் சென், பாவமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போக போகிறார். அது இந்தியாவில் நடக்க போகிறது இல்லை, அது எங்கே போய் சேரும்போது தான் நடக்கும், பரலோகத்தில். இப்போது பாவத்தினுடைய விலக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது, அது வந்து இட்ஸ் எ டன் டீல். ஆனால் இப்போது நம்ம பாவம் செய்ய நமக்கு அந்த இன்சென்சிட்டிவிட்டி பெருக என்ன நடக்கிறது என்றால், வி வில் லூஸ் அவர் பவர் ஓவர் சென். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, இப்போ ஜெயிக்க வேண்டிய விஷயத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், வேண்டுமென்றே நாம் என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. அப்போ அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, பாவிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் யூ ஹவ் டு ரெக்கக்னைஸ் த ஃபால்ட்டிஸ் வித் அஸ்,
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரச்சனை யார் பட்சத்தில் இருக்கிறது? நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது. ஆகினால் இதை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். இல்லை பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, சிலுவையிலெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, அதெல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், இப்போ நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து இன்றைக்கு உங்களுடைய வெற்றியை அது தோல்வியாக என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறோம். உதாரணத்தை மாற்றினா நீங்கள் எளிமையாக விளையங்கொள்ளலாம். இன்சூரன்ஸ் இருக்கிறது, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கிறது, எனக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கிறதுனால, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன், ஏன்னா எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கவர் இருக்குதுன்னு ஓட்டினா, அடித்தா தேர்ட் பார்ட்டி தப்பிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேர்ட் பார்ட்டிக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் எந்த பார்ட்டிக்கு அடி ஆயிடுச்சு? அடிப்பட்டதில்லை, போயிட்டார். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ நீங்கள் விளையங்கோங்க. பாவத்துக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்திருக்கிறார், ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த இன்றைக்கு ஜெயிக்க வேண்டிய விஷயத்திற்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எப்பெல்லாம் வேணும்னே நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சென்சிட்டிவிட்டி என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு கட்டம் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், ஈவன் இஃப் காட் ஷவுட்ஸ் யூ கே நாட் ஹியர்ன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சத்தம் போட்டும் கூட பேசினாலும் சில நேரங்களில் உணர்வில்லாத ஒரு நிலைக்குள்ளே போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வந்து கிருபையாக நம்மை காக்க முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆகையினால நீங்கள் கொஞ்சம் பாருங்க, அடிக்ஷனும் அப்படி தானே வேலை செய்கிறது. அடிக்ஷனை யோசிச்சு பாருங்கள், அது பாவம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. அடிக்ஷன் எப்படி இருக்கிறது? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப குறைவாக தான், ஒரு போதைப் பொருளாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், குறைவாக தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஐ கேன் ஸ்டாப் வென்எவர் ஐ வாண்ட் டு. எப்போ நினச்சாலும் நான் என்ன செய்ய முடியும், நான் அதை விட்டுற முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அதை விடுறதை பார்க்கலாம், அது உங்களை பிடிச்சிருக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த குறிப்பிட்ட பழக்கத்தையோ அந்த போதை வஸ்தையோ பயன்படுத்த சிஸ்டம் வந்து இன்சென்சிட்டிவாக ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்னும் அதிகம் செய்தால்தான் அதற்குண்டான என்ன கிடைக்கும், திருப்தி கிடைக்கும் இல்லையா? அப்போ கூட்டம் என்ன நடக்குது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள் மங்க ஒரு கட்டம் வரும் பொழுது இல்லையா, அந்த பொருளே உங்களுடைய உயிரை என்ன செய்து விடுகிறது, எடுத்து விடுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இதே குணம்தான் எதுக்கும் இருக்கிறது, பாவத்துக்கும் இருக்கிறது. அதனால் ஒருவர் விதமாக அற்புதமாக சொன்னார், பாவத்தினுடைய உண்மை குணத்தையும் அதனுடைய விளைவுகளையும் ஒரு மனுஷன் உண்மையாய் பார்ப்பான் என்று சொன்னால், அவனால் அதை செய்வதற்கு மனமே என்ன செய்யாது, வராது. ஏன்னா அவ்வளவு கொடூரம் உள்ளது பாவம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அவர் சொல்கிறார், பாவிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது, யூ ஹவ் டு ரெக்கக்னைஸ் இல்லையா, அண்ட் ரெக்கக்னைஸ் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது புரிந்து கொள்ளுங்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இணைந்து சொல்லுங்கள், என்ன செய்ய வேணும், புரிந்து கொள்ளணும், பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இந்த உறவு சரியாகணும் அப்படின்னு சொன்னோம்னா, யார் பட்சத்தில் குறையில்லை? தேவன் பட்சத்தில் என்ன இல்லை, குறையே கிடையாது. பட்சத்தில் யார் பட்சம்தான் குறை இருக்கிறது? அப்போ இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். சொல்லுங்கள், இதை என்ன செய்யணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. அதை தான் நம்ம இன்றைக்கி கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாட் ஹிண்டர்ஸ் அஸ் ஃப்ரம் ரெக்கக்னைசிங் அவர் ஓன் ஃபால்ட், நம்முடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய குறையை நாம் அங்கீகரித்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த மூன்று விஷயம் நான் மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, வி ஹவ் டு ரெக்கக்னைஸ் இட் இஸ் அவர் ஃபால்ட் இல்லையா. ரெண்டாவது, யூ ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கேப் வந்தது காரணமே என் பட்சத்தில் தான் குறை, அதை நான் புரிந்து கொள்கிறேன். ரெண்டாவது, அது மாத்திரமல்ல பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாருங்கள், சவுல் சொல்கிறாரு, ஏன்பா இப்படி தப்பு செஞ்ச அப்படின்னா, சவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது நீர் வராதனால தான் நான் செஞ்சனே தவிர இல்லையா, இது என்னுடைய பொறுப்பு அல்லன்னு சொல்கிறார். அப்போ ஈ வாஸ் நாட் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் த ப்ராப்ளம், பிரச்சனை இருக்கிறது என்பதையே அவன் புரிந்து கொள்ள முடியாததுனால அவனால் பொறுப்பேற்கவும் முடியல. கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கடைசியில் தன்னுடைய உயிரை தானே என்ன செய்து கொண்டான், மாய்த்து கொண்டான். இவர் யார், அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சொல்கிறது போல், யானை மண்ணெடுத்து தன்னுடைய தலையிலே போட்டுக்கிறது போல தான் அவருடைய முடிவு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவசியம் இல்லை, அப்படி போக வேண்டிய நம்ம தேவையில்லை. ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்கக்னைசிங் ரெஸ்பாண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுத்துக் கொள்வது மாத்திரமல்ல, வி ஹவ் டு ரெஸ்பாண்ட் பாசிட்டிவ்லி, அதாவது சாதகமான ஒரு முறையில் நம்ம ஒரு பிரதிமொழி கொடுக்க வேண்டும் இல்லையா. இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ யூதாஸ் இருக்கிறார், அவருக்கு விஷயம் புரிகிறது, அவரே சொல்கிறார் இல்லையா,
ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னதான் முடிவுக்கு போறாரு, அவரும் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டார், மாய்த்து கொண்டாருங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், நீ சரியான முறையில் இதை அப்ரோச் பண்ணி சரியான முறையில் இதை நம்ம கையாண்டோம் அப்படி என்று சொன்னால், இந்த தோல்வியின் மத்தியிலேயும் தேவன் நமக்கு ஒரு வெற்றியை வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது எல்லா உறவுகளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்க முடியும். ஆகினால நம்ம கவனிக்கிறோம், we have to recognize and take responsibility and respond positively. அதாவது விஷயத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்கிறோம், ரெண்டாவது மூன்றாவது சாதகமான பிரதிமொழி செய்கிறோம். இது மூணுமே செய்யணும். இந்த மூணுமே செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கிறது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு தடை இருக்கிறது. அதை தான் நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஹவ் யூ ட்ரா க்ளோஸ் டு காட், இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஜெயிக்கணும். ரெண்டு முறை இருக்கிறது அடிப்படையில், என்ன என்று கேட்டால், ஒன்று செல்ஃப் எஃபர்ட், அதாவது சுய முயற்சியில் இறங்கி இது சரி செய்ய முயற்சி பண்ணுவது. இது வந்து எப்போவுமே நமக்கு பிரச்சனைலாம் என்ன செய்யும், கொண்டு போய் முடியும். ரெண்டாவது எப்படி என்று நம்ம கேட்கும் பொழுது, ட்ரஸ்டிங் காட், தேவனை சார்ந்து நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு யாரை சார்ந்து கொள்வது, தேவனை சார்ந்து கொள்வது. நான் செய்கிறது நான் தான் செய்யணும், ஆனால் நான் செய்வது எதின் அடிப்படையில் செய்கிறேன் என்பது தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும், நான் செய்கிறது யார் தான் செய்யணும், நான் தான் செய்யணும், ஆனால் எதை யாரை சார்ந்து செய்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் எப்படி சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய. இப்போ இங்கே பவுல் யாரை சார்ந்து இருக்கிறாரு, கிறிஸ்துவ. இதே பவுல் ரோமர் 7 சொல்லும் பொழுது, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் செய்வதோ என்னிடத்தில் இல்லை, தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் தீமையையே செய்கிறேன். இந்த விஷயத்தில் பவுல் யாரை சார்ந்துட்டு இருக்கிறாரு, அப்போ நம்மை நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வதற்கு நம்மை சார்ந்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் செய்ய வேண்டியதை நாமே செய்வதற்கு தேவனை சார்ந்தால் அது வெற்றியாக முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். இதனால் தான் இப்படி சொல்கிறார் எரேமியா, பழைய ஏற்பாட்டிலே ஜெபம் பண்ணுறார், என்னை திருப்பும் அப்பொழுது நான் என்ன செய்வேன், திரும்புவேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிற கருத்து ரொம்ப அற்புதமான விஷயம். எப்படி சொல்கிறாரு பாருங்கள், என்னை என்ன செய்ய வேண்டாம், திருப்பும் அப்பொழுது நான் என்ன செய்வேன், திரும்புவேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, உம்முடைய பலன் இல்லாமல் நான் செய்ய வேண்டியதை நானே என்ன செய்ய முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் பவுலுன்னு சொல்கிறார், ரிச்சட் மேன் தட் ஐ ஆம் ஹூ வில் டெலிவர் மீ ஃப்ரம் திஸ் பாடி ஆஃப் டெத்துன்னு சொல்கிறார். அதாவது நிர்பந்தமான ஒரு மனுஷன், யார் என்னை இந்த மரண சரீரத்து நின்று விடுதலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த அதிகாரங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் பாவி என்பது எனக்கு நல்லா தெரியும், மனம் திரும்பணும் என்பதும் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் செய்ய அந்த மனம் திரும்புதலை கொண்டு வருவதற்கு, மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நான் என்னை சார்ந்து கொண்டேன் என்று சொன்னால் அதனுடைய முடிவு தோல்வி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, உன்னால் முடியும் தம்பி, கரெக்டு, ஆனால் இந்த விஷயத்தில் உன்னால் முடியவே முடியாது தம்பிங்கிறது தான் உண்மை. நமக்கு தேவ உதவி தேவை. சொல்லுங்கள், யார் உதவி தேவை? அந்த உதவியை கர்த்தர் கொடுப்பதற்கு தான் அவரே சொல்கிறார், யூ ரெஸ்பாண்ட் பாசிட்டிவ்லி, யூ ரெக்கக்னைஸ் த ப்ராப்ளம், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரச்சனையை இருக்கிறத அங்கீகரித்துக்கொள், பொறுப்பேற்றுக்கொள், பாசிட்டிவாக பிரதிமொழி. பாசிட்டிவ் பிரதிமொழின்னா என்ன அர்த்தம் இல்லையாப்பா, அதாவது இது மறுபடியும் இன்னொரு, அதாவது கனெக்ட் வித் அனதர் பிரின்சிபல். ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது, விசுவாசம் என்று சொல்லும் பொழுது, இட் இஸ் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கிரேஸ். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஃபெய்த் என்று சொன்னால் என்ன, ஒரு வகையில் இட்ஸ் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கிரேஸ். உதாரணத்தை சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா, அவர் கை நீட்டுவது தான் இல்லையா கிருபை. சொல்லுங்கள், எப்போ ஏதோ ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கோம், அவர் கை நீட்டுவது தான் கொடுப்பதற்கென்று, அவர் கை நீட்டுவது கிருபை, பெற்றுக்கொள்வதற்கு நாம் கை நீட்டுவது தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது, கொடுப்பதற்கு அவர் கை நீட்டுவது என்னது கிருபை, பெற்றுக்கொள்வதற்கு நாம் கை நீட்டுவது தான் விசுவாசம். அப்போது அவர் கையவும் நீட்டணும், நாமளும் என்ன செய்யணும், கை நீட்டினாதான் அவர் கொடுப்பார், நாம் வாங்குவோம், நமக்கு பரிபூர்ணம் உண்டாகும். அதன் பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். சுகமாக விரும்புகிறாயா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், கை நீட்டுறார். அவன் என்ன சொல்கிறான், சுகமாக விரும்புகிறேன். கையை அவர் கை நீட்டினார், அந்த நீட்டின கையை அவன் பிடிச்சதுனால 38 இருந்த பிரச்சனை ஒரே நாளில் மாறிற்று.
அத்தனை பேர் பிரிந்தாமேன்னு சொல்ல முடியும். இப்போ அதே கோணத்தில் தான் நம்ம இதை கவனிக்கணும். தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார், கிட்டி சேருவார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களை தெரிந்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் தெரிந்து கொண்டேன். பாருங்கள், இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்னா சுய முயற்சினால் அல்ல, தேவ கிருபையினாலே அமர்ந்திருக்கிறோம். அப்போ அந்த கிருபையை புரிந்து கொண்ட மக்கள், அந்த கிருபையின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறுபடியும் எதை தான் சார்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள், எதை தான் சார்ந்து கொள்ளணும். ஒரு பெட்ரோல் என்ஜின், பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடக்கூடிய ஒரு என்ஜின், கடைசி வரைக்கும் எது ஊற்றினா தான் ஓடும் சொல்லுங்கள், எது ஊற்றினா தான் ஓடும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு பெட்ரோல் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு டீசல் ஊற்றினா போதும், அப்புறம் சீமெண்ணெய், அப்புறம் எது வேணால் ஊற்றுங்க, அது பாட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, பெட்ரோல் என்ஜின்னா கடைசி மட்டும் எது தான் ஓட்டணும், பெட்ரோல் தான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் ரட்சிப்பில் நிலைத்திருப்பதும் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. இப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பின்னடைவை மாற்றுவதற்கு எதை தான் சார்ந்து கொள்ள வேண்டும், சத்தமாக சொல்லுங்கள், எதை தான் சார்ந்து கொள்ளணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இல்லை நீங்கள் உங்களை சார்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இட் வில் லீட் டு ஃபர்தர் ஃப்ரஸ்ட்ரேஷன், இன்னும் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே உங்களை கொண்டு என்ன செஞ்சிடும், சேர்த்திடும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை நம்ம விளங்கிக்கலாம். கலாத்தியர் 5:4, இது வரைக்கும் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? சரி, புரியாட்டி நீங்கள் மறுபடியும் கேளுங்க. கலாத்தியர்கள் நிருபம் 5:4 பவுல் சொல்கிறார், அதாவது கிட்டி சேருங்கள்னு சொல்கிறாரு யாக்கோபு. பட் இன் ஹூ ஸ்ட்ரென்த் டிபெண்டிங் ஆன் ஹூ அங்கிறதான் கேள்வி, அதுதான் நம்ம பதில் பார்த்துட்ருக்குறோம். தேவனை சார்ந்து கொள்வது தான் வெற்றிக்கு நாம் வித்திடக்கூடியதாக இருக்கிறது. கலாத்திற்கு இருந்த நிருபம் 5:4 கவனிச்சு பாருங்கள், எல்லோரும் இணைந்து வாசிப்போம். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். மறுபடியும் நியாயப்பிரமாணம்னு சொல்லும் பொழுது செல்ஃப் எஃபர்ட் குறிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மறுபடியும் பைபிள் ஸ்டடிங்கிறதுனால எல்லாமே நம்ம படிச்சுக்கிறது தான் நல்லது. நியாயப்பிரமாணத்தினுடைய முறை என்ன அப்படின்னு சொன்னால், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, செய்தால் ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் சாபம், இதுதான் முறை. இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்குது, செய்யக்கூடாதுன்னு எனக்கு மனசு இருக்குது, ஆனால் செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியல, செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கவும் முடியல, இதுக்கு பேர் தான் பாவம். அப்போ சுய முயற்சியில் நீதிமானாக்கப்பட ஒருவன் முற்பட்டால் சுய முயற்சினால் நீதிமானாக்கப்பட முடியவே முடியாது இல்லையா? அதுதான் 4வது. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், அப்படி சுய முயற்சியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டால், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து எது நின்று விழுந்தீர்கள், கிருபை நின்று என்ன செய்தீர்கள், விழுந்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், யூ ஃபால் ஃப்ரம் கிரேஸ். அதனால் ஃபால் ஃப்ரம் கிரேஸ்னு என்ன, எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, வென் யூ ஃபால் ஃப்ரம் கிரேஸ் யூ ஃபால் இன் டு செல்ஃப் எஃபர்ட். அதாவது தேவ பலத்தினிருந்து கீழே விழுந்தால் சுய பலத்தில் தான் போய் என்ன செய்யணும், நிற்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? சுய பலத்தில் நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் தான், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட விரும்புகிறீர்கள், அது யாராலையும் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அப்போ நீங்கள் அந்த கேப்பை சரி பண்ணணும், இதை இந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா கிருபையினால் தான் செய்ய முடியுமே தவிர உங்கள் சுய முயற்சினால் செய்ய முடியாது. மறுபடியும் இன்னொரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்ய வேண்டும், ஆனால் யாருடைய பலத்தை கொண்டு செய்கிறேன் என்பது தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ நீங்கள் செய்கிறத கட்டாயம் யார் தான் செய்யணும், நம்ம தான் செய்யணும். மறுபடியும் இன்னொரு முக்கியமான பிரமாணம் இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டியதை தேவன் ஒருபோதும் செய்ய போவதில்லை, தான் செய்து முடித்ததை திரும்ப செய்யப்போவதும் கிடையாது. எப்படி அர்த்தம் சொல்கிறோம், சிலுவையில் ஒரே முறை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், ஆகினால் அவர் மறுபடியும் சிலுவைக்கு போக போவதே இல்லை. இப்போ நாம் என்ன செய்யணுமோ அதை யார் தான் செய்தாகணும், நம்ம தான் செய்தாகணும். உங்களை சார்ந்து செய்வீர்கள் என்றால் முடியாது, யாரை சார்ந்து தான் செய்ய வேண்டும். அதனால தான் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற, அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த கேப்பை கட்டாயம் க்ளோஸ் பண்ண முடியும், இந்த விரிசலை கட்டாயம் சரி பண்ண முடியும்,
இந்த பிரிவினையை கட்டாயம் மேற்கொள்ள முடியும். கை வைத்து எல்லையிலேயே சொல்லுங்கள். அப்போ இங்கே பவுல் சொல்கிறார், இஃப் யூ ட்ரை டு பி ரைச்சஸ் இன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த், உங்களுடைய சுய முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா இது கட்டாயம் பிரச்சனை தான். ஆனால் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவ கிருபை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கேள்வி மனசில் நேச்சுரலாக வரும், நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய போகிறேங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதான் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் முடியலையே. இன்னொன்று வகையில் சொன்னோம், நம்ம பண்ண பிரச்சனையால் தானே பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும், கர்த்தர் என்னை கொண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியும்? காரணம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆக செல்ஃப் எஃபர்ட் இஸ் நோ எஃபர்ட்ன்னு, அதான் நோ ஹெல்ப்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஹெல்ப் இஸ் நோ ஹெல்ப். சுய உதவி அது வந்து உண்மையான உதவியே இல்லை. காரணம் என்னவென்றால், தேவன் மாத்திரமே நமக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆக சின் மேக்ஸ் யூ இன்சென்சிட்டிவ் என்று சொன்னேன். பாவம் செய்ய செய்ய இந்த கூறிய அந்த உணர்வு என்ன செய்து கொண்டே இருக்கும், மழுங்கி கொண்டே இருக்கும். இது இந்த பாவம் வரும்பொழுது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அதுதான் நம்ம இங்கே டீல் பண்ண முடியாத இருக்கும். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சொல்லுங்கள் சுயநீதி. சத்தமாக சொல்லுங்கள், என்ன நீதிங்க? சுயநீதி. சுயநீதினா மறுபடியும் செல்ஃப் சென்டர்னஸ், பாவம், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அப்போ சின் வந்து இஃப் இட் மேக்ஸ் அஸ் இன்சென்சிட்டிவ், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வில் மேக் யூ வெரி அரகண்ட். அதாவது சுய இந்த நீதியானது ஒருவனை மிகவும் எப்படி பண்ணும், பெருமை ஆங்காரம் பிடிச்சவனாக மாற்றிவிடும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்று நிற்கிறார். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை சரியாகாது, இந்த குணம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை என்ன செய்யாது, சரியாகும். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன கொடுக்குறார். அப்போ இந்த கேப் சரியாகணும்னா என்ன வேணும், கிருபை வேணும். கர்த்தர் கிருபை கொடுக்க ஆயத்தம், ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும், தாழ்மை வேணும். தாழ்மை உள்ளவன் எப்படி சொல்கிறான்னா, என்னால் முடியாத ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு வேணும். பெருமை உள்ளவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நானே இதை என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். இன்னும் அப்படியே கீழே விழுந்துட்டானாலும் எப்படி சொல்லுவான்னா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவேன், இந்த தடவை கொஞ்சம் கவனிக்காமல் செஞ்சுட்டேன், அடுத்த முறை தான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் முயற்சி பண்ண போகிறேன். ஆனால் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் செய்ய வேண்டியதை தேவ பலத்தை கொண்டு செய்வோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அற்புதமான வெற்றியை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்போ இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் தான் ப்ராப்ளம், சொல்லுங்கள் எது தான் பிரச்சனை, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இப்போ உறவு, உறவு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியாகணும்னாலும் இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் கரெக்ட் பண்ணணும். மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவில் பிரச்சனை சரியாகணும்னாலும் இந்த சுயநீதியை என்ன செய்தாக வேண்டும், சரி பண்ணியாகணும். இந்த சுயநீதி இருந்துச்சுன்னா ஒரு சில குணங்கள் கட்டாயம் வெளிப்படும். அந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம், குணங்கள் இல்லைன்னா வராமல் இருக்கட்டும், கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ண வேண்டியதான். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். அப்போ இந்த சுயநீதினு எப்படி வேலை செய்யும், அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன இருக்கிறது. ஏசாய 64வது அதிகாரம், ஏசாய 64வது அதிகாரத்தில் அதாவது ஏசாய தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இல்லையா, ஆல் அவர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அதாவது சுயநீதி எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், இட்ஸ் லைக் ஃபில்தி ராக்ஸ்ன்னு சொல்கிறார், அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே என்னுடைய எதிர்மறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காட் அடோன்ஸஸ் வித் ரோப்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அதாவது நீதியின் சால்வையை நமக்கு என்ன செய்கிறார், தற்பிக்கிறார். நான் சொல்கிற கூற்று எத்தனை பேருக்கு புரிகிறது, தேவன் கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்குறார், நீதியின் சால்வை, கிராண்டாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறார், அது பேர் தான் ரைச்சஸ்னஸ். ஆனால் உங்களுடைய சுய முயற்சியில் போனீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, அழுக்கான கந்தை. கந்தைன்னா உங்களுக்கு புரிகிறது அல்லவா இல்லையா, நம்ம வீட்டில் எல்லாம் கறி துணி வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் அந்த துணி தான் விளங்கிட்டீங்களா. அப்போது உங்கள் சுய முயற்சி எப்படி இருக்கிறது சொல்லுங்கள், பரவாயில்ல கறி துணி மாதிரி இருக்கிறது. தேவனுடைய நீதி எப்படி இருக்கிறது, கிராண்டான ட்ரெஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், கிராண்ட் ட்ரெஸ்ஸை தான் கறி துணியாக மாற்றிருக்கிறோம், பரவாயில்ல நான் சில வேலையும் கிளம்ப முடிகிறதா, அதையும் கருத்து மாற்றம் எப்படிப்பட்டவர், வேலை முடியவர், ரொம்ப அற்புதமாக அதை விவரிக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. வாசிப்போம் ஏசாய 64வது அதிகாரம் 6வது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் என்ன செய்கிறோம், உதிர்கிறோம். ஒரு நல்ல பிக்சர் கொடுக்குறார், அதாவது அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா யாரை நம்பியிருக்கிறான், கர்த்தரை நம்பியிருக்கிறான். இப்போ இவனை நம்பியிருக்கிறதுனால இலையெல்லாம் என்ன செய்யுது, உதிருது இல்லையா. உலகத்தில் வச்சு ஃபஸ்ட்டு டெய்லர் யார் தெரியுமா,
சொல்லுங்க பார்ப்போம். முதல் டெய்லரே யார் தான்? ஆதாம் தான் முதல் டெய்லர். அவர் எதில் துணி தைச்சார் தெரியுமா? இல்லையா, இலையில தான் தைச்சார். இலை இலையில துணி தைச்சா என்ன ஆகும்னா, காத்தடிச்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? புரியுதா உங்களுக்கு? காத்தடிச்சா போயிடும், உட்காந்தா கிழிஞ்சிரும், எந்திரிச்சா இல்லையா, அவ்வளோதான். இப்போ அவர் சொல்கிறார், இந்த பிக்சர்லாம் கனெக்ட் ஆகுது. எங்களுடைய சுயநீதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை மாத்திரம் இல்லை, இது வந்து இலைகள் எல்லாம் என்ன செய்கிறது? உதிர்ந்துட்டே இருக்கிறது. இதை வந்து எங்களால் தக்க வைக்க முடியல. வி குட் நாட் சஸ்டெயின் சொல்கிறார். அதாவது வி குட் நாட் சஸ்டெயின் த ஷோன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ரொம்ப தடபடலாக இருந்தது, ஆனால் அதை என்ன செய்ய முடியல, எங்களால் தக்க வைக்க முடியல. காரணம், சுய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வீணாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? காற்று அடிக்கிறது போல் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது எபேசியரில், தட் யூ ஷுட் நாட் பி டாஸ்ட் அவே லைக் வேவ்ஸ்னு இருக்கார். அலைகளை போல் அடிப்புண்டு அலையாதபடிக்கு அப்படின்னு இருக்கார். அலைக்கும் ஏன் மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, அலை எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் போயிட்டுருக்கான். இதை இன்னும் சரியான வசனம் சொல்லி அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சியோன் பர்வதம் போல் அசையாமல் உறுதியாக இருப்பார்கள். இப்போது கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கிற மலை போல் இருக்கும் பொழுது, காற்று வந்து மலையில் அடிக்கும் பொழுது என்னாகும் சொல்லுங்க? காற்று தான் திரும்பி போகணுமே தவிர மலை என்ன செய்யாது? கணுவாய் மலை எங்கே தான் இருக்கிறது? அங்கேயே தான் இருக்கிறது இல்லையா? போன வாரம் பயங்கர காற்றெல்லாம் அடித்து தென்னை மரம் சாய்ந்தது, பிற்பாடு டவர் எல்லாம் சாய்ந்தது அப்படிங்கும்போது இல்லையா, கணுவாய் மலை கொஞ்சம் கோணையாகிட்டது அப்படின்னு போட்டிருக்காங்களா பேப்பரில்? இல்லை இல்லை, அது எப்படி தான் இருக்கிறது? நம்மால் குடஞ்சி தான் ஒரு சைடு எடுத்துட்டாங்களே தவிர, பட் மலை எப்படி தான் இருக்கிறது? அப்படியே தான் இருக்கிறது. அதனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சியோன் பர்வதம் போல் அசையாமல் எப்படி இருப்பான்? உறுதியாக இருப்பான். இது சுயத்தில் நம்பிக்கை வைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, நம்மகிட்ட நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்ம பலன் போதாது. இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்கள், சிலருக்கு தே கனாட் கேரி தேர் ஓன் வெயிட்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க வெயிட்டையே அவங்களால தூக்கிட்டு நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த லட்சணத்தில் ஒரு கையில் ஒரு பைபிள் தூக்கிட்டு போங்கன்னா, நான் சொல்லுங்க, புரிகிறதா புரியலையா? ஆக நம்ம வந்து சுயமுயற்சி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. சுய நீதியெல்லாம் அழுக்கான எப்படி இருக்கிறது? கந்தையாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை என்ன செய்கிறது? அடித்து கொண்டு போகிறது. இதெல்லாம் வந்து சுயமுயற்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் இந்த எப்பெல்லாம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கிறதோ, இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஹிண்டரன்ஸ் டு ரெக்கக்னைஸ் அண்ட் ரிசால்வ் தி ப்ராப்ளம். பிரச்சனை நம்மகிட்ட இருக்கும்பொழுது அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சுயநீதி தான் மிகப்பெரிய ஒரு தடையாக வரக்கூடியதாக இருக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், பாவிகளே கொஞ்சம் என்ன செய்து வாருங்கள், அதாவது ரெக்கக்னைஸ் த ப்ராப்ளம் இஸ் ஆன் அவர் சைடு, பிரச்சனை நம்ம பட்சத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கைகளை சுத்தம் பண்ணுங்கள், மனதை என்ன செய்யுங்கள், சரி பண்ணுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்வார், கிட்டி சேர்வார்னு சொல்கிறார். அப்போ அந்த சுயநீதி இருந்தால் எப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்கும்? ஒரு 8 வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லும்படியாக இருக்கிறேன். சுயநீதி அதாவது, இப்போ நான் நம்ம சொல்லணும், எனக்கு அப்படிப்பட்ட எல்லாம் சுயநீதியெல்லாம் நான் நம்புறதில்லை, நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன். கரெக்டு தான், நீங்கள் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறீங்க. ஆனால் இந்த குணம் இருந்துச்சுன்னா சுயநீதி தான் வேலை செய்கிறதுங்கிற என்ன செய்யலாம், நம்ம விளங்கி கொள்ளலாம். இது மறுபடியும் இந்த குறைகள் இருந்தால் சரிப்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? எனக்கு இப்போ பிரசங்கம் பண்ண சொல்லிக் கொடுத்த எங்கள் லெக்சரர் சொல்லுவார், அதாவது வென்எவர் யூ ப்ரீச் யூ டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் பீப்புள். அதாவது பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுக்கு நேராக கல் வீசக்கூடாது, அவன் தொப்பி வீசணும். என்ன வீசணும்? தொப்பி வீசணும். இஃப் இட் ஃபிட்ஸ் தேர் ஹெட் தே வில் வேர் இட். வீசும்போது என்ன தான் வீசணும்? தொப்பி வீசுங்க. உங்கள் தலைக்கு பொருந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான், சொல்லப்படக்கூடிய பிரச்சனைகள், ஆமாம் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆண்டோர் துணை கொண்டு உணர வைத்தார் என்று சொன்னால், நீங்கள் கேட்க கேட்கவே அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இல்லையா, இப்போ மெயில் பார்க்குறீங்களோ, பார்க்க பார்க்க டிலீட் பட்டன் அமுத்திட்டே இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான், அப்போ ரொம்ப முக்கியமானது மாத்திரம் ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பா, இது இருக்குது இது இருக்குது, வேண்டாப்பா ஆண்டவரே டிலீட் பண்ணுங்கள் டிலீட் பண்ணுங்கள், அது வேண்டாம், அந்த குணமே எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அடுத்த அரை மணி நேரத்தில் மறுரூபம். அல்லே, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்புறம் உண்மையாக மறுரூபம் ஆயிருக்குதா என்பது 8:30 மணிக்கு மேலே தான் விளங்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, கவனிச்சு பாருங்கள், இந்த சுயநீதி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் குணம் இருக்கிறது? ஆதியாகமம் 3:12 நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
அதாவது நியாயப்படுத்துதல் குற்றப்படுத்துதல் இந்த ரெண்டு குணமே இருக்கும் எப்போவுமே. 3:12 ஆதியாகமம், அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படிக்கு தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்தேன், புசித்தேன் என்றான். இப்போ இங்கே எல்லாருக்கும் ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம், இது எல்லாருக்கும் நாம் அநேக நேரங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, நாம் செஞ்சதை நியாயப்படுத்துறது, நான் ஏன் செய்தேன் என்று சொன்னால் செய்திருக்க கூடாது என்பதை தான் கூற்றேன். ஆனால் இவர் என்ன சொல்வார், நான் ஏன் செய்தேன் என்றால் அது வந்து ஒரு எதிர்மறையாக இருக்கிறது. யோ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் செஞ்சேன்னு சொன்னால் என்ன விளக்கம், புரியுதா உங்களுக்கு? ஆக சொல்கிறார், எப்படி சொல்லுகிறாரு, நான் ஏன் இந்த கனியை புசித்தேன் என்று சொன்னால் நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்னிடம் கொடுத்தால் ஆகினால்தான் நான் என்ன செய்தேன், புசித்தேன்னு சொல்கிறான். இல்லை, ரெண்டு முக்கிய குணம், ஒன்று நியாயப்படுத்துறது, ரெண்டாவது என்ன செய்வது, குற்றப்படுத்து, ஷிஃப்டிங் த பிளேம் ஆன் சம்படி எல்ஸ், யார் மேலேயாவது அந்த குற்றத்தை தள்ளி விட்டுறது. இப்போ வந்து நியாயப்படுத்துறதுனாலையும் இந்த பிரச்சனை மாறப்போகிறது இல்லை, மற்றவங்களை குற்றப்படுத்துறதுனாலையும் இந்த பிரச்சனை என்ன செய்யப்போகிறது இல்லை, மாறப்போகிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது, நீங்கள் வந்து நல்ல வாதம் பண்ணலாம், யூ மேட் பி ஏபிள் டு ஆர்கியூ யுவர் கேஸ் வெரி வெல், நீங்கள் சொல்கிறது பார்த்தா நியாயமாக தான் தோணுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நல்ல வாதம் உங்களால் செய்ய முடியும். அப்படி நீங்கள் நல்லா ஆர்கியூ பண்ணாலும் டஸ் த ப்ராப்ளம் கெட் சால்வ்டு, பிரச்சனை மாறுதா, பிரச்சனை மாறல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் ஆர்கியூ பண்ணாலும் அவுட்கம் என்ன இல்லை, நன்மை இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது, ஒரு ஆள் வந்து கீழே விழுந்து காலை உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்திற்கு நான் ஏன் கீழே விழுந்தேன் என்றால் அப்படின்னு ஒரு 10 காரணம் சொல்கிறார். கேட்கும் பொழுது சே இவ்வளவு சிந்தனையாளரா, கரெக்டு தான், ஆனால் காலு சொல்லுங்கள், காலு என்ன ஆயிடுச்சு, அடுத்த 3 மாதத்துக்கு நொண்டி நொண்டி தானே போகணும், அதுக்கப்புறமும் நொண்ட வேண்டியது வருமே. அப்போது என்ன தான் நம்ம காரணம் சொன்னாலும் பிரச்சனை என்ன செய்யாது, பிரச்சனை எப்போ மாறும் என்றால் பொறுப்பேற்று கொண்டால்தான் பிரச்சனை மாறும். சொல்லுங்கள், எப்போ தான் பிரச்சனை மாறும், பொறுப்பேற்று. இப்போ நம்ம அதாவது நம்ம கண்ட்ரியுடைய நாட்டினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே குற்றம் சாட்டுகிறார்களே தவிர ஆனால் பிரச்சனை இன்னும் என்ன செய்கிறதில்ல, மாறுறதே கிடையாது. ஏன்னா பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுயநீதி தான் பிரச்சனை இல்லையா, நான் எதுக்கு ஏற்றுக்கணும், ஏன்ட்டு குறையே இல்லையே, நான் தவறு செய்யலையே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பதனால்தான் என்ன மாறுவதில்லை, பிரச்சனையும் மாறுவதில்லை. குடும்பத்துக்கும் அதுதான் பிறந்தோம் இல்லையா, தேசத்துக்கும் அதுதான் பிறந்தோம், திருச்சபைக்கும் அதுதான் பிறந்தோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான வார்த்தை, நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்கள், அவர் நம்முடைய பாடுகளை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு பிரச்சனையை தீர்த்தார். சொல்லுங்கள், எதை தீர்த்திருக்கிறார், பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். அப்போ கவனித்து பார்த்தோம்னா ஒன்று நியாயப்படுத்துதல், இன்னொன்று என்ன செய்வது, குற்றப்படுத்துது, மற்றவங்களெல்லாம் இது என்னால் இல்லை, சம்படி எல்ஸ் இஸ் ப்ராப்ளம் என்று சொல்லிகிட்டே இருப்பது. மறுபடியும் இப்படி பாசிங் தி பக்குன்னு சொல்லுவான் இல்லையா ஆங்கிலத்தில், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயா எனக்கு தெரியாதுன்னு இன்னொருத்தன்ட்ட கொடுத்தார். இப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் கையில் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சனை இன்னும் என்ன செய்யலை, மாறலை. வாட் கோஸ் கம்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க, எது போதோ கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன செய்யும், அது திரும்பி நம்மக்கிட்ட தான் வரும். அன்லெஸ் யூ சால்வ் இட், அதை நீங்கள் தீர்க்காத பட்சத்தை இந்த பிரச்சனை, போகிற பிரச்சனை தற்காலிகத்து உங்களை விட்டு போனது போல் இருக்கும், ஆனால் போனது மறுபடியும் என்ன செய்யும், திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால பாசிங் தி பக் இஸ் ஆல்சோ நாட் தி சொல்யூஷன். பாருங்கள், பழைய சுவிசேஷத்தில் ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு, ஒரு அசுத்தாவி ஒருவனை விட்டு துரத்தப்பட்ட பொழுது அதை என்ன செய்கிறது இல்லையா, வனாந்தரமான இடங்களில் எல்லாம் சுற்றி திரிந்து திரும்பவும் அதே இடத்துக்கு வருகிறது. இடத்துக்கு வரும்பொழுது அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டது, முன்பாக ஒரு வெல்கம் மேட் வேற போட்டிருக்கிறது. ஆகினால அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, தன்னை பார்க்கிலும் கொடிய 7 பிசாசுகளை அழைத்து வந்து அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், இந்த பிசாசு தன்னை பார்க்கலாம் கொடிய பிசாசுன்னு சொன்னோம்னா எதுக்கெல்லாம் சீனியர், ஒரு 7 பேரை கூப்பிட்டு வந்து, அப்போ 7 பேர் சீனியர் வந்தாங்கன்னா இருதான் சப்ஜூனியர், அது இருந்தாலும் பரவாயில்ல, இருக்க வீடு கிடைச்சா போதும். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா, பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் சும்மா அங்கங்கே மாற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி வேறு டெம்பரவரி ரிலீஃபாக இருக்கும், ஆனால் திரும்ப என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். லீடர்ஷிப்பில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும், வாட் யூ காம்ப்ரமைஸ் கோயிங் டு த டாப் வில் கண்ட்ரோல் யூ வென் யூஆர் அட் த டாப். அதாவது மேலே ஏறி போகும் பொழுது எதையெல்லாம் நம்ம வந்து சரியான முறையில் கையாளாமல் போகிறோமோ, நாம் மேலே போனதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்யும், நம்மை ஆளுகை செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆகினால் அவர் உங்களை உயர்த்த மட்டும் அவருடைய பலத்த கரத்தினுள்
அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். ஆகினால இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆகினால பாசிங் தி பக் இஸ் நாட் தி சொல்யூஷன். அவங்கனால இவங்கனால அப்படின்னு சொல்கிறதுனால பிரச்சனை மாறப்போகிறதில்ல. இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே என்னிடத்துல பிரச்சனை இருக்கிறதா, நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்துல என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும். அவங்க திருந்தால் தானங்க நம்ம திருந்த முடியும், அவங்கள விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லையா? ஆக நம்ம கேட்கக்கூடிய ஜெபம் என்ன என்று கேட்டால், என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். சீஷர்கள்கிட்ட இயேசு சொல்கிறார், ராபோஜன பந்தி அன்றை உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். அதாவது சீஷர்கள் பல தவறு செஞ்சுருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப மெச்சூராக இருக்கிறாங்க, ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன கேட்குறாங்க, நானோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளாக இருந்தால் அவன் தானே, எனக்கு அப்போவே தெரியும் இல்லையா? ஆனால் அவங்ககிட்ட நல்லா இந்த குணத்தில் நம்ம ரொம்ப அவங்கள பாராட்டணும். 12 பேரும் ஓடி போகிற கேஸ் தான், ஆனால் கேட்குறது கரெக்டாக தான் கேட்டாங்க, நானோ. இப்போ நம்ம ஜெபத்தில் அதான் கேட்கணும், ஆண்டவரே நானோ இல்லையா? இந்த படகில் யோனா யார் நான் சொல்ல வேணையும் கொள்ள முடிகிறான். சீட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, புரிஞ்சிச்சு? நான் கதை தெரிஞ்சால் தான் புரியும், நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதான். சீட்டு போட்டு அப்புறம் கடைசியில் ஏப்பா இப்படி பண்ணுற, அப்போ அவனே சொல்யூஷன் வேறு கொடுக்குறான். ஆக்சுவலாக நீங்கள் என்ன தூக்கி கடலில் போட்டிங்கன்னா போட்டு கரெக்டாக போயிடும் அப்படிங்கிறான் இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் பிரச்சனை யார் தான், அதாவது யோனா எந்த போட்டில் ஏறினாலும் பிரச்சனை தான், பவுல் எந்த போட்டில் ஏறினாலும் பிரச்சனை சரியாயிரும். இப்போ நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், ரைட், அது மாத்திரம் நீங்கள் வந்து தீர்மானம் செய்ய வேண்டும், நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா. சரி, அப்போது இந்த பாசிங் தி பக் இஸ் நாட் த சொல்யூஷன். 2 சாமுவேல் 12:5 சுயநீதி இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா, தேல் பி பிளைண்ட் டு தியர் ஓன் ப்ராப்ளம். அதாவது அவங்க பிரச்சனை அவங்களிடம் இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதுதான் பெரிய சுயநீதியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாக இருக்கிறது. கவனித்து பார்ப்போம், அதாவது 2 சாமுவேலில் 12:5 நமக்கு எல்லாருக்கும் கதை தெரியும். என்னென்று கேட்டால், தாவீது தவறு செய்திருக்கிறார், தவறு செய்துட்டு ஏறக்குறைய 1 வருஷம் அவர் வந்து அதை அப்படியே அதை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிட்டார் இல்லையா? கவனிச்சு பாருங்கள், 1 வருஷம் அதை மற்றவங்களுக்கு தெரியாது என்கிறதுனால ஒருவேளை ஆரம்பத்தில் மனசெல்லாம் உறுத்தி இருக்கும், அப்புறம் இப்படி சொல்லுவாங்க, இட் டசன்ட் டேக் மீ டு கன்வின்ஸ் மை செல்ஃப். அதாவது என்னை நான் மனமாற்றம் செய்வதற்கு அதிக நேரம் என்ன செய்யாது, பிடிக்காது இல்லையா? ரொம்ப எளிமையாக நான் ஐ கேன் கன்வின்ஸ் மை செல்ஃப் டு டூ சம்திங் ராங் எஸ்பெஷலி. ஆக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு கொலை செய்திருக்கிறார், விபச்சாரம் செய்திருக்கிறார், செய்து இதெல்லாம் தப்புன்னு நல்லாவே அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் என்ன செய்யலை, ஆண்டவர் டைம் கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா? கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார், கிட்டி சேர்வார், பாவிகளே அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்ப்பார், உன்ன தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியாதா, அவர்கிட்ட இருக்குதுங்கிறது அவருக்கு என்ன செய்யலை. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் உட்காந்து இப்போ மெசேஜே கேட்டுட்ருப்போம், பாஸ் நல்ல பாயிண்ட் சொன்னார், ஆனால் அவர் மாத்திரம் இல்லை, அவருக்கு உரிய பாயிண்ட்டு தான் அது. யாருக்குரிய பாயிண்ட்டு, வராதவருக்கு. நான் சொல்கிறேன் வராதவருக்குரிய பாயிண்ட் அல்ல, வந்தவருக்குரிய பாயிண்ட்டு. ஆகினால அவர் இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் இருந்தால் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் பிரசங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஒய்ஃபை பார்த்து உனக்கு நல்லா சொன்னார் கேட்டியா, ஏன் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு ஆரம்பித்தா அடுத்த மகா யுத்தம் என்ன செய்யும், நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா இல்லை? எப்படின்னா நல்லா ஜோமெண்ட் வரணும், நீங்கள் சொல்ல வேண்டியதை பாஸ்டர் மூலமாக கர்த்தரே சொல்லிடுவார். ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது, இதுதான் ரகசியம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? இப்போ பிரசங்கம் சொல்லியிருப்போம், நீங்கள் வீட்டில் போய் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் இல்லையா, சாப்பாடு கொடுத்தோன்னா தேங்க்யூ சொல்லுங்கள் இல்லையா, நன்றாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம திருந்திட்டோம்னா அங்கே போயிட்டு சொல்லணும், சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னங்காட்டிக்கு தானே சொன்னீங்க, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அன்னையிலேருந்து இன்று கண்ட எகிப்தினை நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுதா? அதுக்கப்புறம் அந்த ஆள் பேசவே என்ன செய்ய மாட்டான், எனக்கு அப்போவே தெரியும். இப்படி தான் நம்ம திருந்தணும்னு நினச்சா கூட இவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த விட மாட்டாங்க. உங்களை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வருத்தப்படணும், நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுறதா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆக புரிந்து கொள்ளணும், சுய நீதி இருந்துச்சு என்று சொன்னால் தேல் பி பிளைண்ட் டு தேர் ஓன் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, 5 வசனம், அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாங்க. அதாவது கதை கேட்டு கோபம் வருது அவருக்கு. அதாவது இப்போ வந்து இந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன தான் சொல்லிகிட்ருக்கிறாரு, கதை தான் சொல்லிகிட்ருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு ஒரு ஆடு இருந்துச்சு, இன்னொருத்தன் வந்து அந்த ஆட்டை என்ன செஞ்சிட்டான்,
திருடிட்டான் அப்படின்னு சொன்னோடனே கதை கேட்டே கோபம் வரணும்னு அவர் எந்த அளவுக்கு கதை சொல்லியிருக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு கிருபை தர வேண்டும், கதை சொன்னால் அப்படி சொல்லணும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், விபிஎஸ் டீச்சர்ஸ்லாம் கேட்கணும், ஆண்டவரே வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் கதை சொன்னால் தூங்க வேண்டும். இல்லை புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரசங்கியாக இருந்தார் அவர், வாங்கி இந்த மாதிரி பயங்கர பில்டப்பாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அவர் வந்து இந்த தாவீது கோலியாத்தை கொன்ன அந்த கதை சம்பவத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து கோலியாத்தினுடைய பட்டயத்தை உருவி அப்படின்னு நிறுத்தினாராம். ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப் பண்ணனால பின்னாடி ஒருத்தன் வெட்டுங்க சீக்கிரம் அப்படின்னு நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் ஒரு கிருபை தான், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான்லாம் ஊழியத்தில் கேட்டிருக்கேன், ஆண்டவரை அறுக்காத வரம் தாரும் சொல்லுங்கள், என்ன வரம் தாரும்? அப்படி ஒரு வரம் பைபிள் இல்லை, நம்மளே கிரியேட் பண்ணணும். அறுக்காத வரம் தாரும், ஏன்னா நீர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், உங்களுடைய வார்த்தை எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். இதை போட்டு அறுத்து ஒருத்தன் நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? அந்த நிலைமைக்கு என்னை தள்ளாதரும் கிருபை தாரும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? கேட்கணும். வயசாகும் போது ஆண்டவரே இதே வேகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, தெளிவு இருக்கணும், ஷார்ப்னஸ் இருக்கணும், சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்போ நாத்தான் கதை சொல்கிறார், கதை கேட்டு யார் கோபம் வருகிறது? பயங்கரமான கோபம், அவனை கட்டாயம் அது எப்படி பயங்கரமாக சொல்கிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுங்க. ஐயா இது கதை தான், ஐயா கர்த்தர் இழுக்கிறீங்க, கர்த்தர் ஜீவன் இழுக்கிறீங்க, அந்த அளவுக்கு ஆண்டவரும் கிரியை செய்திருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக அந்த மனுஷனே யார் தான், நீர் தான் சொன்ன உடனே அப்படியே சரண்டர் ஆயிடுறார். சொல்கிறார், நானே பாவம் செய்தேன், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு இலகின மனது கர்த்தர் நமக்கு தர வேண்டும். கை வைத்து எல்லையிலேயே சொல்லுங்கள். இல்லை இது இந்த சுயநிதி ரொம்ப உள்ளே இருக்கவங்க அப்படின்னா கதை நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பருங்க, இன்னொரு அடுத்தது எப்போ வருவீங்க, அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா இது இந்த ஜென்மத்தில் என்ன செய்யாது, திருந்தக்கூடிய ஒரு நபர் அல்ல. அதனால தான் நம்ம ஜோமன், ஆண்டவர் கீப் மீ சாஃப்ட் இல்லையா, ஆண்டவர் எப்பொழுதுமே என்னை மென்மையாக வைத்தரலாம் இணைந்து சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை எப்பொழுதுமே மென்மையாக, கீப் மீ சென்சிட்டிவ் இல்லையா, மென்மையாக வச்சுருக்கணும். நீர் ஒரு விஷயத்தை ஆயிரம் தடவை சொல்லி தான் நான் திருந்தோம் என்கின்ற நிலைக்கு போயிடக்கூடாது. நீர் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கணும். வா பேதுருவை இயேசு பார்த்தார் அப்படி தானே இருக்கு, பேதுருவை இயேசு என்ன செய்தார், பார்த்தோன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. நம்மகிட்ட ஆண்டவரே அந்த கிருபை வேணும், நீர் பார்த்தாலே ஆயிரம் விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கிருபை வேணும். இதெல்லாம் நமக்கு அந்த திறமையெல்லாம் இருக்கிறது இல்லையா. கல்யாணமாய் கொஞ்சம் வருஷாச்சுன்னா ஒய்ஃப் பார்த்தாங்கனாலே இயேசு பேதுருவை அவன் வெளியே போய் மனங்கசம், புரியுதா உங்களுக்கு? நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அதான் என்ன செய்யணும், செயல்படணும். ஆண்டவர் நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், கிருபை தருவார். சரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தே ஆர் பிளைண்ட் டு தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். லூக்கா சுவிசேஷம் 13:34 செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வில் கீப் யூ இன்சென்சிட்டிவ், அதாவது முன்பு சொன்ன குறிப்பு தான், பாவம் நம்மை மழுங்கி போனவர்களாக மாற்றிவிடும். அதை எந்த விதத்தில் இயேசு சொல்கிறார் கவனிச்சு பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் 13:34 நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பைபிளில் இவ்விதமாக ஆண்டவர் சொல், எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ என்ன இல்லாமல் போயிட்டு. அதாவது ஆண்டவர் வந்து ஒரு தடவை தான் ட்ரை பண்ணுவார்னு சொல்கிறது, எவ்வளவு முறை வேணாலும் ட்ரை பண்ணுவார். இதை எப்படி இன்னொரு வசனம் கொண்டு விளக்கும்படியாக விரும்புகிறேன், அதாவது பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வான். ஆமாம், ரொம்ப பயமான வார்த்தை, அதனால் சொல்கிறது இல்லை, விளங்கிட்டீங்களா? இப்போது நிறைய பேர் வந்து டேக் கிரேஸ் ஃபார் கிராண்டட், அதை பரவாயில்ல இது அடுத்த முறை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் கடைசி முறைன்னு உங்களுக்கு தெரியாதல்லவா, நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறேன், இதுதான் கடைசி முறைன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதிருங்கள், ஏன்னா அடுத்த முறை பேசுவார்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அதனால இன்றே ரட்சிய நாள் இதுவே அனுக்கிறகம், அப்போ கர்த்தர் இன்னைக்கு பேசினா என்றைக்கு கீழ்படியலாம், ஏன்னா நாளை நம்முடையது அல்ல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டாருன்னா நம்ம சர்ச்சில் இருக்கும் பொழுதே வி ஹாவ் டு கிவ் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஆண்டவரே நான் அதை செய்ய நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், பலன் தர வேண்டும் சொன்னீங்கன்னா அவர் உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் எப்படி விளங்கும், பூரணமாக விளங்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுது, இட் கீப் தம் இன்சென்சிட்டிவ், அதாவது இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ்னுடைய வருஷங்கள் பார்த்திங்க ஏறக்குறைய 500 வருஷங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரவேல் பின்மாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம்
500 வருஷங்கள் ஆண்டவர் ஒரே மெசேஜ் தான் சொல்லிட்டே இருக்கிறார். ஒரே மெசேஜ், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்கள் அந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஒரே மெசேஜ் தான் இருக்கும். என்ன மெசேஜ்? டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வித்தியாசமான உதாரணங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எல்லா மெசேஜும் ஒரே மெசேஜ் தான். என்னது? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க? 500 வருஷம். 500 வருஷம் பிரசங்கம் பண்ணி அவங்க கேட்காதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தேசம் அவர்களை விட்டு என்ன செய்யப்பட்டது? விடுபட்டது. அப்புறம் ஒரு 400 வருஷம் கேப் இருக்கிற சொல்லலாம், இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்கிறது. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில் எவ்வளோ வருஷம் இருக்கிறது? 400 வருஷம் இருக்கிறது. இந்த 400 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அவர் பேர் தான் என்னது? யோவான் ஸ்நானகன். அவருடைய முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் தான்? மனம் திரும்புங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு பின் வருகிறவர் என்னை பார்க்கலும் பெரியவர். அவருடைய முதல் பிரசங்கமும் என்னதான்? எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறார், எத்தனை தரமோ நான் உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக முயற்சி செய்தேன், உனக்கோ என்ன இல்லாமல் போய்விட்டது. அப்போ இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருந்துச்சுனாலே வீல் பிகம் ஸோ இன்சென்சிட்டிவ். அதனால தான் மறுபடியும் கேட்கணும், ஆண்டவரே கீப் மீ சென்சிட்டிவ். சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவாகவே வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு சொரணை இல்லாத ஒரு ஆளாக என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் போயிடக்கூடாது. எனக்கு அந்த கிருபநீர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டும். வாசிப்போம் என்று சொன்னால் மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 18:18 11 வசனத்தில், செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள் வில் ஆல்வேஸ் பி வெரி சினிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் ஆஃப் அதர்ஸ். எப்போவே மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்களை அற்பமாக என்றது, இது வந்து சுயநீதி உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளங்கிக்கலாம். 18:11, பரிசே நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரமெல்லாம் கரெக்டாக தான் வருகிறது, ஆனால் வாழ்க்கையில் தான் என்ன இல்லை, குணம் சரியில்லை. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதனால தான் சிலர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்க, அனிபாசியில் தான் பேசுகிறாங்க, வெளியில் வந்தால் இங்கிலீஷ் வேறு பேசுகிறாங்க, அது எங்களால் என்ன செய்ய முடியறதில்லை, புரிஞ்சிக்கவே முடியறதில்லை இல்லையா? சர்ச்சில் நல்லா ஜோம் பண்ணுறாங்க, ஆவியிலெல்லாம் நிறைஞ்சு, வீட்டில் வந்தோன்னே வேறு ஆவி என்ன செய்கிறது? ஆட்டுக்கொள்கிறது. அதே எந்த வாயில் நல்லா ஜோம் பண்ணமோ அதே வாயில் தான் என்ன வருகிறது? தவறான பிரச்சனை வருகிறது. யாக்கோபு சொல்கிறார், இப்படி இருக்கல் ஆகாது சகோதரரே, சகோதரிகளே, அதெல்லாம் சேர்த்து தான் இல்லையா? அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த செல்ஃப் கிரிட்டிக்கல் செல்ஃப் ரைச்சஸ் ஆட்டிடியூட் இருந்துச்சுனாலே நான் மற்றவங்களை காட்டில் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் வசதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே அதை என்னை விட்டு என்ன செய்ய வேண்டாம், அகற்ற வேண்டும் என்பதை தான் நம்முடைய ஜெபம். 11 வசந்த கவனிச்சு பாருங்க மறுபடியும், தேவனே நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினாலுமே என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் மோர் செல்ஃப் இந்த அதாவது செல்ஃப் சென்டர்ட் ப்ரேயர் தான். 12 வசனத்தில், வாரத்தில் 2 தரம் என் சம்பாத்தியிலெல்லாம் தசமாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்கிறான்? ஜம் பண்ணுறான் இல்லையா? இந்த கான்வர்சேஷன் எங்கே தான் போயிட்டுருக்கிறது? மனசுக்குள்ளே. அதாவது ஒரு ஆள் கவனிக்கும் பொழுது, அவங்க பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க வாயில் வார்த்தையின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, வார்த்தை சொல்லாமையே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் சொல்லுறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? வார்த்தையினால் ஒரு விஷயம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கன்னும் பொருள் கொள்ளதான். நான் சொல்லுறது புரியுதா புரியலையா? விளங்கிட்டீங்களா? ஆக இப்போது இது எல்லாமே எங்கே போயிட்டுருக்கிறது? மனசுக்குள்ளே போயிட்டுருக்கிறது. ஏன்னா பிரச்சனை என்னென்னா, இட்ஸ் இஸ் ஆட்டிடியூட், செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால மற்றவங்களை எல்லாரையும் எப்படி நினைப்பது, அற்பமாக எண்ணுவது. 2 கொரிந்தியர் 10:12 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு குணத்தோடு இணைக்கிறது. என்னவென்றால், ஆல்வேஸ் வெரி காம்படிட்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ்னு சொல்கிறது. அதாவது எப்போவுமே ஒப்பிட்டு பார்ப்பது, போட்டி எண்ணத்திலேயே செயல்படுவது. அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்றால், மறுபடியும் சுயத்தை சார்வதுனால்தான். 2 கொரிந்தியரில் 10:12 வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பைபிளில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். கவனிங்கள், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நிறுத்தி நிதானிச்சு வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள், அதாவது தங்களை தாங்களே என்ன செய்கிறது, மெச்சிக்கொள்கிறது. என்ன மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லையா? எப்போவுமே நான்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். பிற்பாடு கவனிச்சு தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அதாவது வேர் தெர் இஸ் எப்படி சொல்லலாம், வேர் தெர் இஸ் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் நேச்சர் சொல்லும் பொழுது தெர் இஸ் நோ காம்ப்ரிஹென்ஷன் சொல்லலாம். புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால அவங்க எப்போவுமே எல்லாத்தையும் போட்டிக்காகவே நினைப்பது, பிற்பாடு எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்த்து தங்களை என்ன செய்வது இல்லையா, கொஞ்சம் உயர்த்தி வைப்பது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இதுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னம்னா மறுபடியும் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இல்லையா, தன்னை சார்ந்து தான் உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தின் விளைவு தான் இவை எல்லாமே போட்டியாக பார்க்குறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அதாவது காம்படிட்டிவாக பார்க்கறது காட்டிலும் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்க ஆண்டவர் நம்ம கிருபை தரணும். ஸோ காம்படிட்டிவாக பார்க்கறது காட்டிலும் என்ன செய்யணும், காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்க கிருபை தரணும். ஒரு செட்டிங்கை மாற்றணும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டோன்ட் லுக் அட் ஹிம் ஆஸ் இஃப் இஸ் அ காம்படிட்டர். பார்க்கும் பொழுதே அவனை போட்டிக்காகவே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். கணவன் மனைவி உறவு என்று சொல்லும் பொழுது காம்படிஷனுக்காக கருத்தர் கொண்டு வரல, கம்ப்ளீட்டிங் ஈச் அதர் இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொண்டு வந்திருக்கிறார். காம்ப்ளிமெண்ட்ரியானா நமக்கு எல்லாருக்குமே புரியும், சும்மா கிடைக்கும். நான் சொல்லல சூப் காம்ப்ளிமெண்ட்ரின்னு என்ன அர்த்தங்க சொல்லுங்க இல்லையா. அப்போ ஒய்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரியாக புரியுதா உங்களுக்கு, கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்னா உங்களால் முடியாது, உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லை, அதனால தான் கர்த்தர் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போட்டிக்கு போனீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மை உங்களுக்கு என்ன செய்யாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது, போட்டின்னு பார்க்காம இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்திருக்கிறார். இப்போ எங்கள் பாட்டெலாம் சூப்பராக பாடுறாங்க, சூப்பராக வாசிக்கிறாங்க, இவங்களை நான் போட்டிக்கு பார்த்தோன்னா நம்ம பொழப்பு என்ன செய்யாது இல்லையா, நம்ம அழைப்பு நேராது, பொழைப்பு இல்லை அழைப்பு என்ன செய்யாது நிறைவேறாது. இப்போ அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்குறோம் இல்லையா, நமக்கு படம் தெரியும் வாசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கூட நம்ம போட்டிக்கு போகிறது ராதர் தே ஆர் காம்ப்ளிமெண்டிங். அவங்க ஒரு அரை மணி நேரம் நன்றாக பாடி நன்றாக ஆராதித்து கொடுக்கறது விளைவு நமக்கு வந்து வேலை லகுவாக மாறிவிடுகிறது. நம்ம செய்ய வேண்டியது இன்னும் சிறப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒரு வாரம் அவங்க வரலைன்னாலும் நம்மளே என்ன செய்ய முடியும், பாட முடியும். ஆனால் அவர்கள் வர வேண்டும் என்பது நம்முடைய ஜபம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, ஏன்னா அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எவனும் தேவையில்லை நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி இப்படி இந்த எண்ணம் இருக்கும் பொழுது உதவி செய்யணும் என்று சொல்லக்கூடியவன் கூட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இப்போ ஏன் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, நீங்களே என்ன செய்யணும் கொஞ்சம் தீர்மானம். ஏன்னா வர்றவனையெல்லாம் போட்டிக்காகவே பார்க்கறதுனால அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். அதுக்கு மாறாக காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஹெல்ப் மீட்டுன்னு இருக்கிறேன் இல்லையா, அதாவது ஏற்ற துணைன்னு பைபிள் இருக்கிறது அல்லவா. இதை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஆகினால் அவனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் துணைன்னா போன ஞாயிற்றுக்கிழமை கவனிச்சல்லவா, ஏசு துணைன்னு சும்மா கூட வர்றவர் அல்ல. நமக்கு உதவி தேவை, நம்மளால் முடியாது என்பதனால் தான் துணைக்கு வருகிறார் இல்லையா. அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதனால் அவர் வேலைக்காரர் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது இல்லையா, அவர் நமக்கு உதவி செய்கிறாருங்கிறதுனால அவர் என்ன கிடையாது, வேலைக்காரர் அல்ல. அதே போல் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்கிறதுனால சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா அவங்கனால வரக்கூடிய உதவியை என்ன செய்யாது, வராது. நோ தி ஆர் ஹெல்பிங்எஸ், நம்மளால் முடியாததை நமக்கு உதவி செய்ய முடியாதான் கர்த்தர் நமக்கு ஆட்கள் என்ன செய்கிறார், கொண்டு வர்றார். ஆனால் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வர்றவனையெல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறது, போட்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மூலமாக நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை என்ன செய்யாது, வராது. அதனுடைய விளைவு நானே செய்ய வேண்டியது வரும், நானே செய்வேன் என்று சொன்னால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒளியும் ஆகாது தேவனும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விரக்திக்குள்ளே என்ன செய்வது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தேவையில்லை சொல்லுங்கள், அது என்ன இல்லைங்க, தேவையில்லை. அதனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புவார். அப்பொழுது இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க, உங்களால் பார்க்க முடியாதுங்கிறனால தான் ஆட்களை அனுப்புகிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். இப்போ ரெண்டு கண் இருக்கிறது, ரெண்டு கண்ணை வச்சு எங்கே தான் பார்க்க முடியும், ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாலு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்க தவறினவர்களை அவர்கள் பார்ப்பார்கள். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, உங்களால் பார்க்க முடியாததை கூட அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தருடைய ஏழு கண்கள் பூமியின் மீது எங்கும் என்ன செய்கிறது, உலாவிக்கொண்டு. அவருடைய உதவி நமக்கு வேணாம், அதனால தான் அவர்கிட்ட கிட்டி வாருங்கள்னு சொல்கிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். ரெண்டு யோவான் சுவிசேஷத்தில் எட்டாவது அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா
இங்கே எப்படி இருக்கும்னா, லீகலிஸ்டிக் வித் அதர்ஸ் பட் வெரி லீனியன்ட் வித் தெம் செல்ஸ். அதாவது மற்றவங்க வரும்பொழுது ரொம்ப கடுமையாக இருப்பாங்க, ஆனால் தாங்கள் அந்த தவறு செய்யும் பொழுது அதெல்லாம் பரவாயில்ல, மனுஷனாக இருந்தால் அப்படி தான் செய்வான்ட்டு ஒப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆக கவனித்து பார்த்திங்க, இது மறுபடியும் இந்த சுய நீதியினால் வரக்கூடிய ஒரு விளைவுன்னு சொல்ல வேண்டும். யோவான் 8வது அதிகாரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர்? இப்போ இதுலேயே நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு லாஜிக்கு தான், விபச்சாரம் செய்யணும்னு எத்தனை பேர் வேணும் சொல்லுங்க? ரெண்டு பேர் வேணும். இவங்க யாரை மாத்திரம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க? ஒரு ஆள் மாத்திரம் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது யார் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா, வேதபாரகரும் பரிசேயரும். அந்த ஆள் யார் தான், அவன் ஒரு பரிசேயன், அந்த அவனை விட்டுட்டாங்க. யாரை மாத்திரம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க? பிடிச்சிட்டு வந்து அவன் சொல்கிறாங்க, இந்த ஸ்திரீ என்ன செய்தால், தப்பு செய்தால், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஏசு ரொம்ப அற்புதமாக சொன்னார், தவறு செய்யாத நீங்கள் முதலாவது கல்லை என்ன செய்யுங்க, எடுத்து வீசுங்கன்னு சொன்னார். அப்போ சுயநீதி இருக்கிறவங்க எப்போ எப்படிப்பட்ட குணம் இருக்கும்னா, நான் செய்கிறது கரெக்டு, மற்றவங்க செய்கிறது எப்போவுமே தப்பு. தப்பு கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் நான் செய்யும் பொழுது மாத்திரம் அதை கண்டுகொள்ளவே கூடாது. இது மறுபடியும் எந்த குணத்தினுடைய பிரதிபலிப்பு என்று கேட்டால், இந்த சுயநீதி இருந்தால் இப்படி தான் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. மறுபடியும் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் முடிக்க முடியாக இருக்கிறோம், 53-57 மட்டும் வசனம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வெரி செலக்டிவ். அதாவது செலக்டிவ் இன் தேர் ஹியரிங், அப்புறம் செலக்டிவ் இன் தேர் லிஸ்னிங். அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மாத்திரம் தான் கேட்பாங்க, மற்றதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அந்த உதாரணம் இப்படி தான் மனசில் தோணுச்சு. அதாவது இந்த வசனம் எடுத்துக்கோங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும் இல்லையா, கொடுங்கள்ங்கும் போது மியூட் பண்ணிக்கிறது, கொடுக்கப்படுங்க என்று சொல்லும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டுறது, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா எப்படிங்க? கொடுங்கள்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒன்றுமே கொடுக்க சொல்லலையே, எனக்கு ஒன்று மாத்திரம்தான் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? கொடுக்கப்படும். எங்கே கர்த்தர் கொடுக்கல இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், சொன்னாரா? அதை எனக்கு கேட்கல, எனக்கு கேட்டதை வச்சு தான் நான் என்ன செய்ய முடியும். இது என்ன குணத்து, எந்த புத்தியிலிருந்து வருகிறது சுயநீதி? எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, செலக்டிவ் ஹியரிங். அப்போ இல்லை என்ன, இந்த வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, இந்த பரிசேயர் ஆயக்கர் இவங்க எல்லாருமே இந்த குணம் உள்ளவங்க தான். அப்போ சிலர் 7:53 நம்ம கவனிச்சோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதாவது 53 கவனிப்போம், தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் அப்படின்னு சொன்னார். இதுவரை கதை சொல்லிட்டே இருந்தார். அதாவது பிரசங்கத்தில் ஸ்டேவான் சொல்லிட்டு வந்து கடைசியில் அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டார். அப்ளிகேஷன் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாமல் போனீர்கள், கை கொள்ளாமல் போனீர்கள். இவைகள் அவர்கள் கேட்ட பொழுது என்ன அடைந்தார்கள், மூர்க்கமடைந்து அவனை பார்த்து என்ன செய்தார்கள், பல என்னையா சொன்னேன், நான் யாரும் தெரியுமா, அந்த குணம்தான் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, அவங்க பண்ணுற இன்னதும் ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. 57 வசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. எப்படி, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குதலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு, அதாவது இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க பார்த்துருக்கிறீங்களா, ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, சொல்ல முடியலன்னா காதுக்குள்ளே என்னமோ சொல்லுவா, புரியுது அவங்களுக்கு? அது யார் பண்ணிகிட்ருக்கா இல்லையா, இந்த இவங்கெல்லாம் படித்தவங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் காதுக்குள்ளே கை வச்சுக்கிறது, அவன் பேசவே விட்றது இல்லை. பாராளுமன்றம், நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா, வழங்கிட்டீங்களா? இது வந்து அந்த சங்கத்துலேயும் இருக்கிறது, இந்த சங்கத்துலேயும் இருக்கிறது, எல்லா சங்கத்துலேயும் இருக்கிறது. இதுக்கு அடிப்படை புத்தி என்ன புத்தி தான், சுயநீதி. அதாவது நான் நம்புற, அதாவது என்ன குற்றப்படுத்தக்கூடியதோ, என்ன சுட்டி காட்டக்கூடியதோ, எதையும் சொன்னாலும் நான் என்ன செய்ய போகிறது இல்லை, ஏற்றுக்கொள்ள போகிறது. உன் வாயை அடைக்க முடியலன்னா என் காதை அடைச்சிட்டு நான் கண்டபடி என்ன செய்ய போகிறேன், சத்தம் போட போகிறேன், ஐ எம் கோயிங் டு சைலன்ஸ் யூ டவுன் வித் மை நாய்ஸ், அப்படி தான், அதுதான் குணம். ஆனால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் சொன்னதை மாத்திரம் கேட்டிருந்தால் என்று சொன்னால் அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் என்ன செய்திருக்கோம், வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம அதான் செய்யணும், ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை கேட்க வேண்டும். லிவிங் இன் டினைல், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருந்தாலே இந்த குணமும் இருக்கும். 3:17 இவ்விதமாக சொல்லுகிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும்
எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால், அதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு குணம். காரணம், இது வந்து சுயநீதினால் வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு என்பதை நாம் கவனிக்க முடியும். சரி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சொல்கிற அதே விஷயந்தான், பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள், பிற்பாடு இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள், ஒருமுகப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள்னு சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம், 13-14 ஆகிய வசனங்கள். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் எப்படி இருக்க வேண்டும், கிருபையாயிரம் ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா தேவ பலன் வேணும், தேவ பலன் வேணும்னா தேவ கிருபை வேணும். கர்த்தர் கொடுக்க ஆயத்தம், பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? தாழ்மை அவசியம். தாழ்மையுள்ளவன் ஏற்றுக்கொள்கிறான், பொறுப்பேற்றுக்கொள்கிறான், ஒத்துக்கொள்கிறான், மாறும்படி தன்னை விட்டு கொடுக்கிறான். இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து, அவன் நீதிமானாக வீட்டுக்கு போனான். எப்படி போனான்? நீதிமானாக போனான். பிரச்சனையோடு வந்தான், தீர்வோடு என்ன செய்கிறான்? போகிறான். காரணம், ஹி வாஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இல்லையா, அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பாண்ட் பாசிட்டிவ்லி. அதாவது அறிந்து பொறுப்பேற்று கொண்டு சாதகமான பிரதிமொழி கொடுத்ததின் விளைவு அவன் நீதிமானாக அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறான்? போகக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினால ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம எல்லாருக்கும் தர முடியும். இன்றைக்கு சொல்லப்பட்ட குறைகள் இருந்தால் ஆண்டவர் நம்மை மாற்ற நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எழும்பி நிற்போம், கண்களை மூடியவர்களாக. ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை கொடுக்கத்தக்கதாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ந்தேச்சியாக தேவ சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நம்மில் குறைவுள்ளவர்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், குறைவில்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆகினாலே நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக ஆண்டவரே, உங்களுடைய இரத்தம் கொண்டு எங்களை நீர் கழுவ வேண்டும். எங்களுடைய குடும்ப உறவுகள் சீர்படுத்தப்பட வேண்டும். உம்மோடு இருக்கக்கூடிய உறவிலே நாங்கள் கடைசி மட்டம் மென்மை உள்ளவர்களாகவே இருக்க எங்கள் கிருபை தாரம். ஆண்டவர் ஹெல்ப் அஸ் டு பி ஆல்வேஸ் பி சென்சிட்டிவ். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவிசாய்க்கக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும். இறுதி கடினம் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு எங்கள் இறுதியும் எப்பொழுதுமே மென்மையான ஒரு இறுதியுமாக, ஆண்டவரை விதைக்கப்படக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதயமாக, காத்துக்கொண்டு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு இதயமாக நீர் எங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, சுயநீதி அழுக்கான கந்தை அதை உதறக்கூடிய ஒரு இலை, அடிபட்டு ஓடக்கூடிய ஒரு காற்றை போல் இருக்கக்கூடிய நிலை அது எங்களுக்கு வேண்டாம். மாறாக இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. கழுவும் திருரத்தாலே இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே அருளும். தன் பிழையிலே உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீக்கும் நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நாங்கள் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவரே உமக்கு முன்பாக
ஆண்டவரே பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாய் இருப்பதாக. எல்லா விரிசல்களும் பிளவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே இணைத்து உம்முடைய கிருபையினால் நிறைத்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்களுடைய நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.